Hello friends, வணக்கம். இந்த வீடியோல கியூட்டான ஒரு க்ளே கிராஃப்ட் தான் பார்க்க போறோம். விறகடுப்பும் அப்புறம் குட்டியா ஒரு கடாயும் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது வந்து நீங்க எந்த கலர் க்ளேல வேணாலும் பண்ணலாம். நான் இன்னைக்கு வந்து பாலிமர் க்ளே தான் எடுத்துக்கேன். நீங்க இதே இத வந்து ஏர் ட்ரை க்ளே இருக்கலையா அதுலயும் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கடாய் பண்ணிரலாம். ஒரு ப்ளூ கலர் க்ளே ரவுண்டா எடுத்துட்டு அதை இப்படி சென்டர்ல பிரஸ் பண்ணி இப்படி நல்லா சுத்தி சுத்தி இப்படி கொண்டு வந்தோம்னா நமக்கு ஒரு கடாய் ஷேப்ல கிடைக்கும். நடுவில் இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா அது கீழே நல்லா உட்காந்துக்கும். அடுத்து குட்டியாக அதே கலர்லேயே ரவுண்டாக கொஞ்சம் க்ளே எடுத்துட்டு அதை இப்படி ஃப்ளாட்டாக தட்டிட்டு அதை இப்படி பாதியாக கட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பாதியாக எடுத்து இந்த ஓரத்துலையும் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இந்த சைடும் ஒட்டிடணும். அடுத்து இதுக்கு மூடி ரெடி பண்ணிடலாம். ஆரஞ்சு கலர் க்ளே எடுத்திருக்கேன். நல்ல பால் மாதிரி எடுத்துகிட்டு அதை இப்படி சென்டரில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அதோட ஓரங்களை அப்படியே லைட்டாக அழுத்திட்டே சுற்றி சுற்றி கொண்டு வந்தோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். கரெக்டாக இருக்குது. மூடிக்கு ஒரு ஹேண்டில் மாதிரி வைக்கிறதுக்காக ப்ளூ கலரில் இந்த மாதிரி சின்னதாக ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி பண்ணிவிட்டு கோன் ஷேப்பில் இருக்குது அதை வந்து அப்படியே இதில் ஒட்டிடலாம் சென்டரில். அவ்வளோதான், க்யூட்டான கடாய் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம அடுப்பு பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு கோல்டன் கலர் க்ளே எடுத்திருக்கேன். அதை வந்து இப்படி இந்த ரோலிங் பின்னை வச்சு நீளமாக இப்படி கொஞ்சம் ஒரே மாதிரி திக்னஸாக நம்ம தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி தேய்ச்சதுக்கப்புறமா ரெக்டாங்கிள் ஷேப்பில் நம்ம கட் பண்ணணும். ஓரங்கள்லாம் இப்படி நாலு சைடும் ஸ்ட்ரைட்டாக அப்படி கட் பண்ணிடலாம். அந்த ஓரத்துலேயும் கொஞ்சம் கோணலாக இருக்கிறதுனால அதையும் இப்படி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிடணும். அடுத்து இதோட சென்டரில் ஒரு ஆர்ச் ஷேப்பில் நம்ம கட் பண்ண போகிறோம். அதனால ஃபஸ்ட்டு இப்படி ஒரு ரெண்டு கோடு மாதிரி போட்டுட்டு மேலே வந்து இப்படி வளைவாக கொண்டு வந்து கட் பண்ணிவிட்டு இதை எடுத்துடலாம். அடுத்து இதை அப்படியே ரோல் பண்ணி இந்த எண்டையும் இந்த எண்டையும் ஜாயின் பண்ணணும். நல்லா இப்படி அழுத்தி விட்டோம்னா ஒட்டிக்கும். மேலே இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணி விட்டுடலாம். அடுத்து இதோட பேஸுக்கு நான் சின்னதாக அதே கலர்லேயே ஒரு பால் ஆஃப் க்ளே எடுத்திருக்கேன். அதையும் இப்படி நல்லா தேய்ச்சிக்கணும். இந்த மாதிரி தேய்ச்சிட்டு இந்த அடுப்பு அது மேலே வச்சுட்டு அந்த ஷேப்புக்கே அப்படி கட் பண்ணிடணும். முன்னாடி இப்படி ஃப்ளாட்டாக கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா உள்ள க்ளே எடுத்துடலாம். அவ்வளோதான், அடுப்பு ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு மேலே வந்து மூணு ஓரத்துலேயும் நம்ம வந்து ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சா தான் நம்ம அது மேலே வைக்கிற பாத்திரம் நிற்கும். அதனால் வந்து குட்டியாக ரெண்டு சர்க்கிள் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதை இப்படி பாதியாக கட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பாதியும் எடுத்து இந்த மாதிரி நல்லா ட்ரையாங்கிள் மாதிரி ஷேப் பண்ணி அதில் வந்து இந்த சைடு அதுக்கு தகுந்த மாதிரியே ஆப்போசிட்டில் இந்த சைட்லேயும் ஒட்டிட்டு அப்புறம் மேலே வந்து அந்த ரெண்டுத்துக்கும் சென்டரில் வந்து ஒட்டிடணும். அவ்வளோதான், விறகடுப்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது மேலே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கடாயை வச்சிடலாம். இது பேக் பண்ணிட்டா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். பேக் ஆகாதனால கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ கீழே வந்து அந்த விறகுக்கு பதிலாக நான் குட்டி குட்டி குச்சியை வந்து இந்த மாதிரி உடைச்சி அதில் வச்சுக்க போகிறேன். நீங்கள் ஏர் ட்ரைங் க்ளே வாங்கினீங்கன்னா அது அப்படியே வெளியில் கொஞ்சம் நேரம் ஒரு 24 hours வச்சிங்கன்னா அதுவே நல்லா ட்ரை ஆயிரும், நல்லா ஸ்ட்ராங் ஆயிரும். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஒரு கிராஃப்ட் க்ளே வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அதோட ஃபோட்டோவை கீழே வர இந்த இமெயில் ஐடிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா கிராஃப்ட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.